நூறு நாள் வேலை திட்டத்தை முறைகேடு இல்லாமல் செயல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை, ஈரோடு, வேலூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி தாலுகாவில் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள தங்களின் 4 மாத ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி தெற்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை தொழிலாளர்கள் முற்றுகையிட்டனர். உரிய அனுமதியின்றி போராட்டம் நடத்துவதாக கூறி காவல்துறையினர் 50 மேற்பட்டோரை கைது செய்தனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையம் முன் 100 நாள் வேலை திட்டத்தை முறையாக செயல்படுத்த வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பேரணியாக செல்லும் காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களில் 150 மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டத்திலும் 100 நாள் வேலையை 250 நாட்களாக உயர்த்த வேண்டும், 400 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. மறியலில் ஈடுபட்ட 300 மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்டம் போடி அருகே 100 நாள் தொழிலாளர்களுக்கு 150 நாள் வேலையும் வேலைக்கு 203 ரூபாய் ஊதியம் வழங்க வலியுறுத்தியும் பஞ்சாயத்து யூனியன் அலுவலகத்தை தொழிலாளர்கள் முற்றுகையிட்டனர். 50 மேற்பட்டோர் இணைந்து ஊராட்சி ஒன்றிய ஆணையரிடம் மனு